ஹேட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் நேற்றுக்கு வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வந்து எப்படி ஆடியோவோட கேலரியில் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மெத்தடை நான் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ ஏற்கனவே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஸ்டோரியில் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் சேவ் பண்ணால் அதை வந்துட்டு மியூசிக்கோட சேவ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஏன்னா அது வந்து கரெக்டாகவும் வரல. அப்புறம் இன்னொரு சில மெத்தட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது ஏதோ வெப்சைட்டில் போயிட்டு சைன் இன் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து எனக்கு வந்து தெரியல. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மெத்தட், நான் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேஃபான மெத்தட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரீல்ஸை வந்து ஆடியோட கேலரியில் வந்து சேவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட்டுங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ட் பை 7 மில்லியன் இன்ஸ்டாகிராமர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 70 லட்சம் பேர் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்புறம் ரிவ்யூஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்க்ரெடிபிள் ஆப்பாக இருக்குது, அப்புறம் ரியலி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குங்க இந்த ஆப். அண்ட் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்க்காகவே தனியாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ ஒன்லி ஃபார் இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் ஆகும் இந்த ஆப், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து போட்டிருக்காங்க. ரீல்ஸை வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஐஜி டிவிஸ் அப்படின்ட்டு. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஃபார் போத் ஐஓஎஸ்லேயும், அதாவது ப்ளே ஸ்டோர்லேயும் வந்து இருக்கும், ஆப் ஸ்டோர்லேயும் வந்து இருக்கும், ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் எல்லாத்தையுமே வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ப்ரிவ்யூ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி சர்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவ்யூ பிளான் யுவர் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஒரு 46 MB வந்து வருங்க. ஸோ அவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் 46 MB டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். அப்போ டவுன்லோட் பண்ணிட்டு நான் ஓப்பன் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அனலிட்டிக்ஸ் இருக்குது, தீம் ஃபில்டர்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பெய்டு வெர்ஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃப்ரீ, ப்ரோ, ப்ரீமியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஃப்ரீ தான் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்து காசெல்லாம் வந்து செலவு பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ ஃப்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா 1 யூசர், அப்புறம் அன்லிமிட்டெட் போஸ்ட், ரீல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. நல்லவேளை வந்து ரீல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் ப்ரோ வெர்ஷனில் தான் ரீல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ரீல்ஸை வந்து ஆடியோட கேலரியில் வந்து சேவ் பண்ணியிருக்க முடியாது, அது வந்து கஷ்டமாக போயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஆமாங்க, அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணிருங்க, ஏன்னா வந்து ஆப் வந்து சேஃபான ஆப் தான், ரொம்பலாம் நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிருங்க. இப்போ நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே வந்து வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரியாக தான் இருக்குது அந்த பேஜ்லாம் பார்க்கும்போது. இப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து இருக்குது, அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வித் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய வந்து இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம், ஸோ நீங்கள் எதில் வந்து ரீல்ஸ் அடிக்கடி போடுவீங்களோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து சைன் இன் பண்ணுங்கள். ஆமாம், இப்படி தான் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து சைன் இன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சவுந்தர்டென் அப்படிங்கிற அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிங்க் பண்ணிட்டேன். லிங்க் பண்ணதே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வந்துருச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் நீங்கள் இதுக்கு மாதிரி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து வராது, ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும் தான் வந்துருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ ரீல்ஸ் தான் நம்ம வந்து முக்கியம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த ரீல்ஸ் டேபுக்கு வந்துட்டு மேலே அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரீபோஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு ரீல்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோடே பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நான் வந்துட்டு இப்போ ரீல்ஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ ரீல்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 செகண்டுக்கான ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இதை நான் கிளிப் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ மாஸ்டர் படத்துக்கு வந்து ஒரு மியூசிக்கே நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். அண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ண முடியாது, நான் வந்து யூடியூப்ல வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ ஒரு லைட்டாக ஒரு சின்ன கிளிப் மட்டும் உங்களுக்கு வந்து கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளிப் தான் இப்போ நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அப்லோட் பண்ணிடலாம். இப்போ ரீல்ஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு, அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் டேபுக்கு வந்துடுறேன். ரீல்ஸ் டேபுக்கு வந்துட்டு அந்த 3 டாட்ஸ் வந்துருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும், ஆனால் வந்து ஆடியோ வந்து வராது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு லிங்க்கை வந்து காப்பி பண்ணுறோம். ஸோ லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிருங்க, அந்த ரீல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், அந்த ரீல்ஸோட லிங்க். ஸோ காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரிவியூ ஆப்புக்குள்ளே வாங்க. ஓகேவா? ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் நாட் கெட் மீடியா அப்படின்ட்டு வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் போயிட்டு இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்கள் லிங்க்கை வந்து காப்பி பண்ணுங்கள். இப்படி காப்பி பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவியூ ஆப்புக்குள்ளே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் டன் கொடுத்துருங்க. இப்போ டன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரீல்ஸ் டேப்பில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து வந்துருக்கும். ஓகேவா? இப்போ அந்த ரீல்ஸ் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே? ஸோ கிளிக் பண்ணது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4th ஆப்ஷன் வந்து ஷேர் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்போ வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கீழே இந்த மாதிரி பாப்பப் வருதோ இப்போ வந்து உங்கள் கேலரியில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கேலரியில் போகும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான சேவ் ஆயிருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட தம்ப்நெயில். ஆமாங்க, தம்ப்நெயிலும் சேவ் ஆகும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோவும் சேவ் ஆகும்.
என்னோட தம்னேல் சேவ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்தது போகும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ சேவ் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இதே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம டேரெக்டாக சேவ் பண்ணும்போது ஆடியோ வந்து கேட்காது. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து கேட்குது, இன்க்ளூடிங் தம்னேலுமே நமக்கு வந்து கிடைக்குது. அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த ப்ரிவியூ ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களோட ரீல்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நினச்சிங்கன்னா அதுவுமே வந்து பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ரீல்ஸ்க்கு வந்து போயிருக்கீங்க அந்த ப்ரிவியூ ஆப்பில், போயிட்டு மேலே அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ரீபோஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போயிட்டு ஏதாவது ஒரு ரீல்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் இந்த ஷவர்மா ரீல்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு காப்பி லிங்க் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் அந்த இதுக்குள்ளே வாங்க, அந்த ப்ரிவியூ ஆப்பில் வாங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து வந்துடும். ஸோ வந்துருச்சு. இப்போ டன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எப்பயும் போல் வந்து அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ தம்னேலோட நமக்கு வந்து வீடியோவும் சேவாகும் வித் ஆடியோ. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு ரெடியாக இருக்கு. இப்போ கேலரிக்குள்ளே வரேன் பார்த்தீங்கன்னா அந்த தம்னேல் வந்து ஐஸ்கிரீம் தம்னேல் இருந்தது. அப்புறம் நவுத்துனே அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு. ஸோ இதுதாங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ குறிப்பாக ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் போஸ்ட் வந்துட்டு இந்த ஆப்பை வச்சு நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பண்ணணும். இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அப்கமிங் டேஸில் வந்துட்டு போடுறேன், வீடியோ போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான். அப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து கேட்பீங்க, ஸோ இதை வந்து நான் வந்து ரீல்ஸ் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணாமல் அந்த வீடியோ வந்து கேலரியில் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து பண்ண முடியாதுங்க. நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும். அப்போ தான் வந்துட்டு ஆடியோட சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைப்பா, நான் எனக்கு அப்லோட் பண்ண பிடிக்கல, வேறு வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு டம்மி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஸோ அப்படி கிரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் அப்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் லிங்க்கை காப்பி பண்ணிட்டு மறுபடியும் வந்து இப்படி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். இப்போ நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்க. இப்போ நான் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு 2 செகண்ட் தான் ஆச்சு. அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட் காப்பி லிங்க் பண்ணுங்க, அப்புறம் கேலரியில் சேவ் ஆனது, அப்புறம் அந்த வீடியோ கூட நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அதாவது உங்கள் ரீல்ஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட சேவ் பண்ணுறது தெரியாமல் வந்து முடிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து சேஃபஸ்ட் மெத்தட் தான். ஓகேவா? அப்புறம் நான் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டாப்பிக் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். என் பேர் சவ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சவ் மேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.